கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அந்த உலகுக்கே உணவை தருகிற விவசாயிகளை வணங்கி இந்த தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை வசந்த டிவி நேரலுக்கு எங்கள் குழுவின் சார்பில் அன்போடு தெரிவித்து பெருமை மிகுந்த பெரம்பலூர் மக்களோடு இந்த தைத்திருநாளை கொண்டாடுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் காரணம் ரொம்ப ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு பெரம்பலூருக்கு நிறையா சிறப்புகள் ரஞ்சன்குடி என்று சொல்லக்கூடிய மதுரகாளியம்மன் பிரமரிச்சி மலை இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போக முடியும் ஏன் மூணோட கட் பண்ணிட்டுன்னா மூணு தான் இவன் தெரியும் போல அப்படின்னு நினைக்காங்க ஏன்னா இருக்க தயம் ஓடிடுமே என்று கால் சொல்லுங்கள் அதை தான் இப்போ கேட்ட மேடையில் உடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு மறந்துடுவேண்டக்காக தை என்றாலே தைத்தல் அதாவது இணைத்தல் ஒரு ஒரு மனது ஒருவராகின்ற பொங்கலுக்கு முன்னாடி போகி பண்டிகைன்னு ஒன்று கொண்டாடுவோம் பழைய விஷயங்கள்லாம் அழித்து அதுக்காக துணிமணியை மட்டும் எரிச்சு விடுறது கிடையாது மனசுள்ள அழுக்கான விஷயங்கள் அழித்து விட்டு புதிய இணைய புகுத்தல் போகி பண்டிகை அப்புறம் பொங்கல் திருநாள் நன்றி சொல்லுகிற நன்னால் காணும் பொங்கல் சொந்தங்கள் அழைச்சி அவங்களுக்கு போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் உரியடித்தல் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வச்சு உறவுகளை அழைச்சி கொண்டாடுற காணும் பொங்கல் அதாவது காணுகிற சொந்தங்களை காணுகிற உறவுகளை காணுகிற இப்படி தமிழர்கள் வகைப்படுத்தி வச்ச இந்த தமிழர் திருநாளில் இன்னும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஆடிப்பட்டம் வத ஆடி மாதம் வச்சால் தை மாதம் அறுத்து நிம்மதியாக இருக்கிறதுக்காக பெருமையாக நிறையா விஷயம் சொல்லுவோம் ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு இந்த பொங்கல் அன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு ஒரு அம்மா பொங்கல் வச்சு நல்லா கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து புருஷன் தலையில் வந்து கொட்டியிருக்கு என்னென்னா தலை பொங்கலாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிப்பா ஆமாம் இந்த மாதிரி கொட்டினது அடித்தது இதுக்கு தான் சிரிக்கிறீங்க ஒரு தமிழோட பெருமையை சொல்லும்போது பரவாயில்ல இருக்கட்டும் ரொம்ப அழகாக பேசுவாங்க பேச்சாளர் ஒரு சின்ன அறிமுகம் தமிழர் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது கிராமத்திலா நகரத்திலா அவ்வளோதான் இது ஆனாப்பா இது எங்கள் தெரியுமே எந்திரிச்சு போயிடக்கூடாது இருந்தாலும் அவங்களும் ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க கிராமத்தில் தான் தமிழைத் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்வதற்கு நிறையா பட்டி மன்றம் பாட்டு மன்றம் வெட்டி மன்றம் ரசிகர் மன்றம் எதாக இருந்தாலும் பேசணும் பேச்சாலன் வாரியார் அவர்கள் சொல்வார் பார்த்தீங்களா எப்படி உங்களுக்கு பேச்சு தொடர்ச்சியாக வருது அப்படின்போது டேங்கில் நீங்கள் தண்ணியை நிரம்ப பில் பண்ணி வச்சுட்டா எந்த குழாயத்தாக இருந்தாலும் தண்ணி வரும் அது மாதிரி நிறையா தகவல்களை சேகரித்து வச்சுன்னா எந்த நேரம் பேசணும் அது மாதிரி நிறையா பட்டிமன்றங்களை பேசி நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டையை தாண்டி அவர் ஊர் அங்கேருந்து வருகை புரிந்து நம்மளை மகிழ்ச்சிப்படுத்த வந்திருக்கிறார் ராஜநிதி பெயர் முதலில் பேரே பாருங்கள் எவ்வளோ அழகான தமிழ் பெயர் பாருங்கள் ராஜ் இப்படி ஒரு பேர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா பார்க்கவே முடியாது டாக்டர் சார் இருக்கிறனால நான் சொல்கிறேன் ஒரு டாக்டரே முருகேசன் சிம்மராசின்னு போட்டிருந்தார் பொதுவாக டாக்டர் எம்பிபிஎஸ்சி எம்டி பிடிஎஸ் தானே போடுவாங்க இவர் முருகேசன் சிம்ம ராசின்னு போட்டு எதுக்கு சார் என்ன யாரும் ராசி இல்லாத டாக்டர் சொல்லக்கூடாது சார் பாத்தீங்களா ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலே நல்ல ஹாஸ்பிட்டல் போட்டிருந்தாங்க என்னங்க பயம்பேரில் வைக்கலாம் மயம்பேரில் வைப்பாங்க என்ன நல்ல ஹாஸ்பிட்டல் இங்கே வர்றவங்க கேட்பாங்களே சார் இங்கே எதுங்க சார் நல்ல ஹாஸ்பிட்டல் அங்கே போங்க அப்படி பாத்தீங்களா தேவைப்படுது அதனால சொல்றேன் சில விஷயம் அதே போல அவரும் நிறைய தொலைக்காட்சியில் நீங்க புகழ்பெற்ற நிகழ்வுகள்லாம் அவர் பார்த்துருக்கலாம் அவர் என்னை ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி நாகர்கோவில் பட்டிமன்றம் போகிறப்ப என்னை வந்து பார்த்தார் ஏன்னா எனக்கு பல்வேறு நிகழ்ச்சி பண்ணணும்லாம் ஆசையெல்லாம் கிடையாது ஒரு பேச்சாளராக வரணும் நல்ல விஷயங்களை மக்கள் கொண்டு வச்சு மக்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறேன் என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வாசத்துக்காகவே தம்பி பிடிக்கும் ரொம்ப உழைப்பால் உயர்ந்த ஒரு சில கலைஞர்களில் ஒரு கிராமத்திலிருந்து கடுமையாக உழைத்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறார் நாஞ்சில் விஜயன் அவர்கள் தமிழர் திருநாள் என்னதான் நீங்கள் கிராமத்திலிருந்து இடம்பெயர்ந்து நகரத்துக்கு அது ஏன் நகரம் போயிருன்னா கிராமம் கொஞ்சமா நகர்ந்து 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 வந்தனாலும் அது நகரம் பரவாயில்ல ஏன்னா ஒவ்வொன்றும் கைது எதிர்பார்க்க கூடாது நாங்கள் வெறுமனே எங்கள் உடல் ஆவிதான் நகர்ந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி எங்கள் மனசெல்லாம் இன்னாம் கிராமத்தை நோக்கி தான் இருக்கு இருந்தாலும் அதை பழச மறக்காமல் நாங்கள் நகரத்திலும் நன்றாகத்தான் தமிழர் திருநாளை கொண்டாடுகிறோம் பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி பல்வேறு தொலைக்காட்சியில் மட்டுமில்லை திரைப்படங்களிலும் நிறையா படங்களில் பணியாற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு சிறந்த பட்டிமன் நடுவர் பேசும்போது எங்கள் பட்டிமன்ற ஏன் ரெகுலராக இருக்கிற காரணம் என்னென்னா பேசும்போது சிரிப்பு பேசும்போது சிரிச்சிட்டே பேசும் அதான் ரொம்ப அழகு பெண்களுக்கு எது அழகு பொன் விட புன்னகை தான் அழகு அன்புடன் அன்ன பாரதி அவங்கள் கோயில் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான திறன் அதே போல் அடுத்த பெண்மணியும் இன்றைக்கு கூட ஒரு சீரியல் நிறையா தொலைக்காட்சிகளை தொடர்களில் நடித்துக்கிட்டு நல்ல தமிழ் மேடைகளில் இந்த இளம் வயதில் அதாவது வெறுமனே அந்தந்த துறை இன்ஜினியர் வக்கீல் அப்படின்லாமல் பேச்சாளர் இன்றைக்கி தேவைப்படும் நிறைய அந்த அதாவது தமிழ் சார்ந்தவங்கள் தமிழ் தெரிந்தவர்கள் மட்டுமே தமிழ் மேடை ஆக்கிரமிப்பதை தவிர்த்து எல்லா துறையிலிருந்தும் இந்த தமிழ் மேடைக்கு வரும்போது தான் தமிழ் ஒரு அங்குலம் வளரும் இன்னும் புது புது விஷயங்கள் தமிழுக்கு கிடைக்கும்ன்ற நோக்கத்தில் தான் வெவ்வேறு துறை சார்ந்தவர் இந்த மேடைக்கு வந்திருக்காங்க அந்த வகையில் நிறையா தொடர்கள் மட்டுமில்லாமல் குறும்படங்கள் இப்படி பல்வேறு அவங்களும் ஒரு யூடியூப்பர் கூட திருச்சியை சேர்ந்த நர்மதா அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம் இப்பொழுது என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்லி தந்தை மகாத்மாவே சொல்லியிருக்காருனா அப்போ கிராமங்களில் தான் இந்தியா தேசமே இருக்குதுன்னு சொல்கிறார் மகாத்மாவே சொல்லியிருக்கார் அப்படின்னும் போது நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது நீங்கள் ரெண்டு விஷயத்தை சொல்லியான் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் சோறு அப்படின்ற வார்த்தை அந்த நடுவில் இருக்க துணக்கால் எடுங்களே சேரு சேரில் கால் வச்சா தான் நம்மளுக்கு சோறு அந்த சேருன்ற ஒரு துணக்கால் வைங்க சோறு இப்படி வார்த்தையில் எந்த பட்டியுமே நீங்கள் கேட்க முடியாது ஏன்னா எங்கள் பட்டி மனத்தில் அடுத்து கேட்க முடியாது ஏன்னா இங்கே சொல்லிட்டோம்ல நீ சொல்ல மாட்டோம் அதுக்காக சொல்கிறோம் அப்படி தமிழருக்கு நிறைய விஷயங்களை அடிக்கடிக்கு சொல்ல முடியுமுங்க இப்போ முதலாவதாக தமிழர் திருநாளை முறையாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுவது எங்கள் அழகான கிராமத்தில் தான் அழகான கிராமம்டே சொல்லாதீங்க தப்பு கிராமம்னாலே அழகு தானங்க அப்புறம் என்ன அழகான கிராமம் அப்படின்னு சொல்லி ராஜநிதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாங்க சார் மதிப்பிற்குரிய நடுவரோர்களே மரியாதைக்குரிய பெரியோர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே வசந்த் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை தூங்குகிறேன் நடுவர்களே ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்துருக்கீங்க தமிழர் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது நகரத்திலா கிராமத்திலான்னு சொல்லிட்டு இது இதுல சார் அந்த உட்காருங்க தமிழர் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது எங்கன்னு கேட்டா எங்களுடைய கிராமத்தில் தான் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் நகரத்தில் பேச வந்திருக்கோம் எத்தனையோ பட்டிமன்றங்களுக்கு பார்த்திருக்கலாம் ஆனா பட்டிமன்றங்கள் முழுக்க முழுக்க நகைச்சுவையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மதுரமுத்து சார் பட்டிமன்றத்தை மட்டும்தான் இருக்க முடியும் கட்டி கரும்பாய் அச்சு வெள்ளமாய் திராட்சை முந்திரியாய் பச்சரிசி பாலாய் மொத்தத்தில் நகைச்சுவை பொங்கலாய் திகழ்கின்ற நடுவர் பெருந்தகை அவர்களே உங்கள் சம்பளம் கண்பா மாயிடுச்சு நீங்கள் தான் போக போகிறீங்க நடுவரில் ஒரு நல்ல தலைப்பில் இன்னைக்கு உங்களெல்லாம் இன்னைக்கு சந்திக்கிறோம் ஏன்னா அன்னைக்கு யார்ட்டுமே இன்னைக்கு பேச முடியல யார்ட்டுமே இன்னைக்கு பேச முடியல எதை பேசினாலும் எதை பேசினாலும் உருட்டுறான் உருட்டு நல்லா உருட்டு அப்படிங்கிறான் ஏன்னா அன்னைக்கு ரெண்டே வார்த்தை தான் நாட்டில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு ஒன்று எப்படிறா இன்னொன்று வார்த்தை உருட்டு இதான் இன்னைக்கு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு என் உயிர் நண்பன் ஒருத்தன் இருக்கான் சார் அவன் தான் உயிர் எடுக்கிற நண்பன் அது வேற ஆனா அவன்கிட்ட ஒரு ஜோக்கை சொன்னேன் அவன்கிட்ட ஒரு ஜோக்கை சொன்னான் அவன் நான் எப்படா அப்படின்னு சொல்லி கேட்டான் அதே ஜோக்க என் மனைவி கிட்ட சொல்றேன் நல்லா உருட்டு உன் உருட்டு இந்த இருக்கு உங்கப்பா உருட்டு தோ போகுது அப்படிங்கிறான் ஏன்னா இன்னைக்கு யார்டுமென்னைக்கு பேச முடியல எப்படான்றாங்க சில முதப்போ ஃபோன் வந்தப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க எல்லாம் ஃபோன் பண்ண ஏன் இருக்கீங்கன்னு கேட்குறேன் சில சார் நானும் ஜோக் சொன்னேன் சார் உடத்துல சிரிக்க மாட்டேங்கிறேன் என் கஷ்டத்தை சொல்கிறேன் கக்க கக்கன்னு சிரிச்சுட்டு போகிறாங்க ம் நடுவர்களே காரல் மார்க்ஸ் இறந்தப்ப அவருடைய நண்பர் ஏங்கல்ஸ் வந்து நான் என் நண்பன் வந்து இறக்கவில்லை என் நண்பன் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் அப்படின்னு சொன்னார் இப்போ அதே போல் நான் இறந்துட்டா நீ என்னடி சொல்லுவேன்னு என் மனைவி கேட்குறேன் அதுக்கு என் மனைவி சொல்கிறா என் புருஷன் சம்பாதிப்பதை நிறுத்தி கொண்டான் அப்புடின்னு சொல்லுங்கிறாங்க எனக்கு யாருமே இன்னைக்கு பேச முடியலை கோலம் உண்மையிலே சொல்கிறாங்க தானாக எதுவுமே செய்யத் தெரியாது எந்த ஒரு சமைப்பது குழம்பு வைப்பது சோறாப்பது எதுவுமே தானாக செய்ய தெரியாது ஏன்னா அவள் வந்து நகரத்தில் பிறந்தவள் நகரத்தில் பிறந்தவளை கிராமத்தில் என்னை கட்டி கொடுத்துறாங்க எந்த வேலையுமே தானாகவே செய்ய தெரியாது கோலம் போடுறதுலேருந்து குழம்பு வைக்கிற வரைக்கும் கூகுளை பார்த்து தான் பானை பார்த்துங்களேன் கூகுளை பார்த்து தான் குழம்பு வைப்பா கூளை பார்த்து தான் சமைப்பா அன்னைக்கு கூகுளை பார்த்து பொங்கல் வச்சாங்க வெள்ளமே போடலை வெள்ளமே போடாமல் பொங்கல் வச்சிருக்கா என்னடி அப்படின்னு நீங்கள் வெள்ளம் போடுறதுக்கு அவங்க சொல்றதுக்குள்ளோனு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சிங்க ஆ சாப்பாட்டில் உப்பே இல்லை என்ன சமைச்சிருக்கா சாப்பாட்டில் உப்பே இல்லை அப்படின்னு திட்டுனா அதுக்கு அவர் சொல்றா தான் துப்பு இல்லை நான் எதுவும் கேட்டேனா

தை மாதம் அந்த குளிரில் காலையில் எந்திரிச்சு அந்த கோலம் போடுவாங்க பாருங்கள் அந்த கோலத்திலே ஒரு மையமே இருக்குது சார் தெரியாத இன்றைய தலைமுறை பெண்களுக்கு சொல்கிறேன் நாலு புள்ளி எட்டு புள்ளி பதினாறு புள்ளி முப்பத்தி ரெண்டு புள்ளி கோலம் போடுவாங்க எதுக்கு அந்த புள்ளியிலேருந்து அப்படி கோலத்தை இழுத்துக்கிட்டே வருவாங்க ஒரு ஒரு புள்ளியாக சேர்ப்பாங்க அது எதுக்கு தெரியுமா சிதறி கிடக்கிற அண்ணன் தம்பி உறவுகளை தங்கச்சி உறவுகளை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் எட்டு புள்ளி பத்து புள்ளி கோலம் இருக்கிற நடுவில் கிராமத்து காதலுக்கும் நகரத்து காதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு கிராமத்து காதலில் நேருக்கு நேராக காதலிப்பாங்க ஆனால் நகரத்து காதலில் நேருக்கு ஒருத்தனையும் நேரில் ஒருத்தனையும் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தனையும் காதலிப்பாங்க இன்ஸ்டாகிராமில் காதலிக்கிறது நம்ம கிராமத்தில் பிறந்தாலும் எப்படி காதலிக்கிறது என்ன காரணம் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இப்படி கிராமத்து காதலுக்கு நகரத்து காலத்துக்கு வித்தியாசம் இருக்குது ஏன்னா இன்னைக்கு மிலே சொல்லப்போனால் சென்னை காதல்னு பார்த்தீங்களேன் அது பீச்சோட முடிஞ்சு போச்சு ஆனால் கிராமத்து காதலுங்கிறது மூச்சு உள்ள வரைக்கும் இருக்கும் அதுதான் கிராமத்து காதல் நடுவர்களே ஒரு கிராமத்தில் பழைய துணியை தச்சு போட்டானா அவன் கிராமத்துக்காரன் அதே புது துணி நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு வந்தானா அவன் தான் நகரத்துக்காரன் கேட்டால் ஃபேஷன்னு சொல்லுவான் நடுவில் ஒரு கிராமத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குரலில் சொன்னார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்புடின்னு சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் நீங்க என்னதான் நகரத்தில் போய் ஆயிரம் தொழில்கள் செய்தாலும் சரிதான் நகரத்தில் போய் எத்தனை தொழில்கள் செய்தாலும் சரிதான் நீங்கள் கிராமத்துக்கு வந்து உழவு தொழிலை தான் பின்பற்ற முடியும் அப்படின்னு சொன்னி உழவை பற்றி அற்புதமாக சொல்லிக்கிறார் அந்த உழவு தொழில் எங்கே இருக்குன்னு சொன்னால் அது கிராமத்தில் தான் இருக்கு தான் பண்டிகையில் இருந்து எங்கே கொண்டாடுறான்னு நீங்கள் அதே போல தான் நீங்கள் பார்க்குறேன் நீங்கள் தொழிலை தேடி எத்தனை ஒரு மாநகராட்சி போனாலும் சரிதான் எத்தனை நகராட்சி போனாலும் சரி தான் நீங்கள் அந்த பொங்கலை கொண்டாட தன்னுடைய சொந்த கிராமத்துக்குத்தான் திரும்பி வருகிறார்கள் தவிர நகரத்திலேயே கொண்டாடுவது கிடையாது அந்த ஜல்லிக்கட்ட சொன்னீங்க நீங்க ஜல்லிக்கட்டை எல்லாரும் நகரத்தில் உள்ளவர்கள் அது மாடாகத்தான் பார்ப்பார்கள் ஆனால் கிராமத்தில் உள்ளவர்கள் தான் மாட்டை கூட தெய்வமாக வழங்குகின்ற ஒரு சமூகம் சொன்னால் அது கிராமத்தில் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம் அற்புதம் தாத்தா பேர் போது அவருக்கு பேருக்கு பின்னாடி அந்த கம்யூனிட்டி போடுவார் எங்கள் அப்பாவும் போடுவார் அது இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் நான் போடுறது கிடையாது நான் நகரத்துக்குள்ளே வந்துட்டேன் அது மாதிரி ஒரு இதை சுமந்துக்கிட்டே தான் ஆனால் நகரத்தில் அப்படி இல்லை என்று சொல்லி ரொம்ப வீராப்பாக சும்மா அவங்க படிப்பு அப்படி படிக்கணும் நூறு மார்க் அஞ்சு பாடத்திலும் சேர்த்து உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று சொல்லி

அப்புறம் அவரால் ஓரம் ஓரா ஓரத்தில் உட்காந்து ம் அதனால தான் உங்களை வாழ்த்தி பட்டிமன்ற மரபுப்படி ஒரு ரெண்டு வரி கவிதை கடல்னா முத்து இருக்கணும் காமெடின்னா மதுரை முத்து இருக்கணும் அது சொல்லி பேசாமல் கரவரவர்கள் என்ன தலைப்பு பண்ணி கொடுத்துருக்கிறீங்க ஆமா இதெல்லாம் சொல்லுங்க

அமதி 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 உண்மை நகைச்சுவை நகைச்சுவை சண்டைலாம் பண்ணுங்க எங்க கிராமத்துக்காரனுக்கும் நகரத்துக்காரனுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு வேட்டி ஒரு பேண்ட் அதை விட தாண்டி ஒண்ணு சொல்லட்டுமா குடிச்சிட்டு பொண்டாட்டிய போட்டு அடிச்சா அவன் கிராமத்துக்காரன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு போய் குடிக்கிறான்ல அவன் தாங்க நகரத்துக்காரு எங்க நிலமெல்லாம் பாருங்க முன்னாடி உட்காந்த டாக்டர் முகத்தை பாருங்க பால் வடியுதுங்க பச்சை மண்ணுங்க அப்ப அவங்க ரெண்டு பேருமே குடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க அதே போல அதை சாப்பிடுவோமா இதை சாப்பிடுவோமா ஆஹா அப்படின்னு செலக்ட் பண்ணி சாப்பிட்டான்னா சரி நகரத்துக்காரன் நாலு வீட்டில் கலெக்ட் பண்ணி சாப்பிட்டா எங்கள் கிராமத்துக்கு ஏன்னா போச்சு ம் விவசாயம் போச்சு ஆ கைதட்டை வந்துவிட்டு நிறுத்திக்காரு இது மாதிரிலாம் எனக்கு அவமானம் என்ன இருக்குது தட்டை வந்தார் அங்கே ம் சில நேரத்தில் எங்களுடைய நகரத்து மக்கள் கூட வெள்ளேந்தியாக இருப்பாங்க அவன் உண்டு அவன் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பான் ஆனா அந்த கிராமத்துக்காரன் புறநிள பேசுறதை கேட்டிருக்கீங்களா கேட்டியாடி சேதியே நாலாவது தெருல உள்ள மூக்காயி மகா இருளா இருக்கிறாள் நாலு நாளா காணுமா கேட்டியா என்னங்க சார் இப்படி நாங்க புறணி பேசுறோமா என்னத்தை சொல்ல போறோம் அடுத்தவ என்ன பண்ணலாம் பாக்குறது கிராமத்துக்கார அடுத்து என்ன பண்ணலாம் பாக்குறது தான் எங்களுடைய நகரத்துக்கார சார் உண்மையிலேயே ராஜநிதி பத்தி நான் சொல்றேன் கிராமத்துக்கார அப்படின்னு தலைப்பு பத்தி சொன்ன போதும் ராஜநீதி பத்தி அவங்க வீட்டுக்காரமா சொல்லிக்கிறோம் அவர வண்டவளத்தை நான் சொல்லி ஆகணும் பச்சக்கல சட்டை போட்டு பழிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாருல திருவிழா நடக்குதுங்க அவங்க ஊருக்கு போன வாரம் அம்மா தங்கச்சி வாமா எங்க ஊர் திருவிழாலா நடக்குது அப்படின்னா நானும் போயிருந்தேன் அங்க மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க ஹலோ 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 மை டெஸ்ட் 1 2 3 மாட்டை அடக்குறவங்களுக்கு தான் என்னோட மூத்த பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இங்க இருந்து கீழ இருந்து படார் இவர் சொல்றார் ஐயா நான் மாட்டோட சேர்த்து கண்ணு குட்டியே சேர்த்து அடக்குறேன் அவங்க ரெண்டாவது பொண்ணை சேர்த்துக்கிட்டே கட்டி குடுக்குறீங்களா இதுதான் கிராமத்து குசும்புங்கிறது எங்க சத்தியமாக சொல்கிறேன் ஃபேஷனாக இருக்கக்கூடிய எங்களை கூட நம்பிடலாம் ஃபேஷனாக இருக்கக்கூடிய நகரத்து பெண்களை கூட நம்பிரலாம் பேசாமல் இருக்கக்கூடிய கிராமத்து பெண்களை நம்பவே முடியாது அதுக்கு என்ன நினைக்குதுன்னே தெரியாது நடுவர் அவர்களே உண்மையிலேயே நாங்களாம் யார் தெரியுமா நாங்களாம் விடும் ஏணிகள் ஆனால் உண்மையிலேயே அவங்க சொன்னது உண்மைதான் நான் கிராமத்தில் இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் எனக்கு வர்ற சோசியல்லாம் ஒரு தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு உண்மையிலேயே நகரத்தில் வந்தேன் என் தோசை முடிஞ்சு போச்சு என்ன தோசம் தான் அது வரைக்கும் தண்ணியில் நீஞ்சி குளிப்பேங்க ஊரை பேர் இங்கே இந்த கரையிலிருந்து அங்கே வரைக்கும் நீஞ்சி போவேன் தொப்பை இருக்காது சுகர் இல்லாமல் மரத்தில் ஏறுவேன் எல்லாமே எட்டாவது படிக்கும்போது நான் தான் கபடி பிளேயர் விழுந்து மொழி ரெண்டும் காயத்தோடு வருவேன் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தோம் இன்னைக்கு போச்சா முன்னூற்றி இருபது சுகர் இல்ல ஒரு இலகுவான சூழல்ல ஈஸியா நீங்க எதுனாலும் பண்ணிட்டு போயிடலாம் ஆனா இந்த நகர்ப்புற நேரங்கள்ல கூட இடர்பாடான இந்த நேரத்துல கூட நாங்க பொங்கல் வைக்கிறோமா இல்லையா கேஸ் ஸ்டவ்ல கூட பொங்கல் வச்சு எய்த்த பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்டுக்கு அடுத்த பிளாட்டுக்கு நகரத்து பெண்கள் கொடுக்கறமா இல்லையா அதுதான் என்னுடைய கேள்வி நடுவர்களே அதைத்தான் நாங்க சொல்றோம் நாங்க எல்லாம் சர்க்கரை பொங்கல் எங்களுக்கு என்ன சந்தேம்னா இந்த பொங்கல் எடுத்து விட்டு அடுத்த விட்டு கொடுக்குறீங்கல்ல அதுல தான் பிரச்சனையே ஏன் ஐம்பாடு நிம்மதியாக இருந்தேன் ஆனால் உண்மையிலேயே உங்களை பாராட்டுறேன் நுணுக்கமாக பொங்கல் அண்ணா பாரதியெல்லாம் பொங்கல் வச்சா எட்டு நாளைக்கு சாப்பிடலாம் தட்டில் இருந்து எடுக்கவே நாலு நாள் ஆகும் வாயை வச்சா வாயை துறக்க மூணு நாள் ஆகும் அதுக்குள்ளே பொங்கலே முடிஞ்சிடும் சார் என்ன அண்ணா பாரதி பொங்கல் வச்சா அந்த பக்கத்தில் அது ரெண்டு தேட்டருக்காரனும் வருவாங்க ஏன் போஸ்ட் ஓட்டுருக்கு பசங்க சத்தியமாக்கா மேடம் நீங்களா நம்புங்க நல்லா சூப்பராக பொங்கல் வைப்பேன் உங்களுடைய பொங்கல்ல பொங்கல்ல முந்திரி திராட்சை மட்டும்தான் இருக்கும் ஆனா எங்களுடைய நகரத்து பொங்கல்ல அது என்னுடைய பொங்கல்ல மசால் பொடி கறி மசால் பட்டா எல்லாம் இருக்கும் அன்பு இருக்கும் பண்பு இருக்கும் பாசம் இருக்கும் நேசம் இருக்கும் பரிவு இருக்கும் லவ் இருக்கும் ஆனா சாப்டே இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் பியா மருமக சண்டல கிராமத்துல இருக்குதா நகரத்துல இருக்குதா யோசி பாருங்க எங்க இருக்கு உங்களுடைய கிராமத்துல தான் இருக்குது மாமியா மருமகளை கூட்டி சொல்லுது இங்க ஏன் கிராமத்துல மாமியா மருமக சண்டை இருக்குனா மாமியார் இருக்கு அதனால சண்டை இருக்கு சரி நீங்க தான் மாமியார் அனுப்பிடுறீங்களே சிந்தனையாவும் பேசுவோம் சும்மா லே சார் முதியோர்களுக்கு அனுப்பிடுறீங்களா சார் இங்க கிராமத்தில் எங்க முதியோர்கள் பாத்துறீங்களா அந்த கிளவி சும்மா போய் பக்கத்தில் திண்ணில உட்காந்தாலே பெரியமா கொஞ்சம் சாப்பாடு விடுறா வாங்கத்தை சாப்பிடுங்கத்தே அப்படின்னு சொல்லி பரிமாறி உண்மையிலேயே நான் சொல்றேன் நான் செவன்த் சிக்ஸ்த் படிக்கும் போது நிலாச்சோர்னு ஒரு இது உண்டு எங்க மதுரை பக்கம் குழந்தையெல்லாம் பத்து பேர் சேர்ந்து நிலா நிலா இந்த நிலாச்சோறு வாங்க போவோம் பத்து வீட்டில் அந்த தெருவில் வர்ற சாப்பாடை அப்படி உருண்டையாக கலக்கி ஒரு உருண்டை சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக ம் அப்படி பகிர்ந்து வாழுறது எங்கள் கிராமத்தில் ம் பேப்பரில் ஆலங்குளத்தில் நடந்த சம்பவம் ஒரு மணி வரைக்கும் பல் விளக்காத புருஷனுக்கு அருவா வெட்டு வா பகிர் செய்தி எங்க கிராமத்துல என் வீட்டுக்காரெல்லாம் பல் வளக்கி பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க நான் ஏதாவது கேட்டாரு ஏன்னா எங்கள் வீட்ல சண்டை வராது ஏ எத்தனை வருஷம் ஆச்சு

ஒரு கண்ணை ஒரு ஹிந்துவுக்கும் இன்னொரு கண்ணை ஒரு முஸ்லீமுக்கும் தானம் பண்ணாரு பக்கத்தில் உள்ளவங்க கேட்டாங்க ரெண்டு கண்ணுமே நீங்கள் வந்து ஒரு ஒரு கிறிஸ்தவருக்கே தானம் பண்ணலாம்ல எதுக்கு ஒரு கண்ணை ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு கண்ணை ஒரு ஹிந்துவுக்கும் தானம் பண்ணீங்கன்னு கேட்டும் பொழுது அந்த ஃபாதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் உயிரோடு இருந்தும் இருக்கும் பொழுது என்னுடைய இரண்டு கண்களும் பைபிளை படிச்சுட்டு முடிச்சிடுச்சு இனிமே என்னுடைய ஒரு கண்ணு பகவத்கீதையும் இன்னொரு கண்ணு குரானையும் படிக்கட்டும்னு வேளாங்கண்ணியில் ஒரு ஃபாதர் சொன்னார் அப்படின்னா எந்த வகையில் பார்த்தாலும் இந்த ஒற்றுமைக்கு கூட நாங்க சான்றாக நாங்க பாட்டு கொடுத்தோம் உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் அட பொங்கடா 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 பொல்லாத பூசல்கள் நேசல்கள் ஏனடா அட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளடா அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா இந்துவா இல்ல முஸ்லீமா என்று வாழ்பவதுதான் நகரத்து வாழ்க்கை என்று சொல்லி நகரத்து மக்களையும் ஆதரிப்போம் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ இந்த அணியை நிறைவு செய்ய தமிழர் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது எங்களுடைய கிராமத்தில் தான் அவ்வளவு தெளிவா அவ்வளோ நாணத்தோடு நாங்கள் கொண்டாடுறோம் சொல்லி நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரவசம் கொடுத்து அவர் வரவேற்கிறார் இந்த தமிழர் திருநாளில் எல்லோர் வாழ்விலும் அன்பு பொங்க வேண்டும் பாசம் பொங்க வேண்டும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என சொல்லி இவ்வளவு அருமையான பட்சி மன்றத்தை நடத்தி கொண்டிருக்கும் வசந்த் தொலைக்காட்சிக்கும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி பொங்க பண்டிகை எப்படியா கொண்டாடுவோம் ஐயா கிராமத்தில் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு திருவிழா ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம முன்னாடி தெரிஞ்சிடும் தெரிஞ்சவங்களா இல்லையா தெரிஞ்சிரும் பொங்க வர போகுதுன்னு ஏன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த ஏரியா ஃபுல்லாக பேச போவாங்க என்னக்கா தீபாவளி போது தீபாவளிக்கு என்ன எடுக்கிற உடனே அந்த அம்மா தீபாவளிக்கு துணி எடுத்தாச்சா தீபாவளிக்குலாம் எடுக்கலக்கா எனக்கும் என் புருஷனுக்கு தான் எடுத்தேன் உங்கள் நகைச்சுவை தான் தீபாவளி வருது என்னமோ சில நகைச்சுவல் வந்துடும் இப்போ பொங்கல் அன்னைக்கு பாருங்க இன்னும் என்ன கழிச்சு வந்துடும் என்ன வருது பேச சொல்லிடுறேன் பாருங்கள் என்ன அந்த பொங்கலுக்கு ஓ மருமை வர்றானா

உனக்கு விஷயம் தெரியுமா என்னடி அந்த ஏத்த விட்டு ராஜேஷ் இருக்கான்ல ஆமா தீபாவளிக்கு அவன் பொண்டாட்டிக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துருக்கான உடனே இவா அதே என்னடி பிரமாதம் அதே ராஜேஷ் போன மாசம் எனக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தான் தப்பா நினைக்காதீங்க ராஜேஷ் வந்து அவங்க சித்தப்பா பையன் அதனால இதுவும் ஒரு நகைச்சுவை இந்த மாதிரி நகைச்சுவை ஸோ அதனால நமக்கு என்ன நிகழ்ச்சி நடக்குது இதே தம்பி நான் மர்மமான விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இதே மர்மமான நகைச்சுவை ஐயா அங்க ஒரு ஆள் கைதிட்ட வந்துட்டு அதாவது நான் கொஞ்சம் பேச குபீர் ஜோக்குகள் ஒரு நாற்பது வச்சிருக்கேன் பரபரப்பு ஒரு முப்பது வச்சிருக்கேன் விதவிதமா இருக்கு குடும்ப நகைச்சுவல் இது மர்மமான நகைச்சுவல் ஐயா அதாவது நான் வந்து இயல்பாவே நகைச்சுவா பேசக்கூடிய ஆள் தான் வரைக்கும் பார்த்தோம் அதுல ஏழு ஜோக்கு சொல்றாரு எட்டு என்ன நகைச்சுவை ஏன்னா அடுத்து சொல்ல போறதும் ஏன் சொல்றேனா சா அடுத்து பேச்சில் ரெண்டு வகை சார் சுருக்கமா சொல்றேன் தத்துவம் மகா தத்துவம் என்ன வித்தியாசம் கேட்கறாருக்கு ஒண்ணுமே புரியல தத்துவம் பேசுறாளுக்கே புரியணும் வெச்சுக்க அதான் மகா தத்துவம் ஆஹா மகா தத்துவம் இப்போ நான் பேசுற மகா தத்துவம் அடாடா இவ்வளவு பெரிய பட்டம் யாருக்குமே கொடுக்கல ஆனா இங்க டவுன்ல பாருங்களேன் ஐயா உண்மையிலே சொல்றது நகரத்துல தீபாவளியோ பொங்கலோ கிறிஸ்மஸோ எந்த பண்டிகை ஆனாலும் அன்னைக்கு காலையில தான் நமக்கு அந்த பண்டிகைனே தெரியுது அதுவும் காலையில எவனாவது வாட்ஸ்அப்ல அனுப்புவான் அதுவும் தீபாவளிக்கு எல்லாம் பாருங்களேன் ஹாப்பி தீபாவளினு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அதையும் இப்ப சுருக்கி ஹச் பி பி போட்டான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பி தீபாவளினு போடுவாங்க எல்லாத்தையும் ஷார்ட்டா சுருக்கி சுருக்கி சார் சார் இது தமிழ் திருநாள் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு போடணும் உனக்கு தெரியலனா தமிழில் சந்தோஷமான பொங்கல் கூட போடுங்க அவன் போட்டிருக்கான் கூப்பி பொங்கல் யார கூப்பி போங்கல்ற அதான் ஐயா அந்த மெசேஜ் அனுப்புனதே நான் தான் அவங்களுக்கு அது போக எல்லாமே பார்வை சொந்தமாக ஒரு டைப் பண்ணி அழுகும் சார் இது சார் நான் சிக்ஸ்த்து படிக்கும் போது அங்கே ஒரு ஆள் சந்தேகம் இப்போ சிக்ஸ்த்து வரைக்கும் படித்தானா நம்பு வாழ்த்து அட்டைன்னு ஒரு மாதிரிங்களா சார் எத்தனை பேர் கை தூக்குனா தான் உங்களை புறம காமிப்பாங்க அப்படியா தெரியாதே எனக்கு சும்மாவை தூக்கி வைங்க இந்த வாழ்த்து அட்டை பொங்கல் வாழ்த்து வரும்போது ஒரு கரும்பு ஒரு பொங்கல் பானை ஒரு மாடு ஒரு விவசாயி அந்த வாழ்த்து அட்டையை பார்த்து எத்தனை வருஷாச்சு அது பக்கத்து ஊரில் நண்பர்கிட்ட இருந்து அவன் வாழ்த்தி அனுப்பும்போது நம்ம ஸ்கூலில் படிப்போம் போஸ்ட்மேன் கொடுத்துட்டு போவார் அதை வாங்கி படித்து புத்தகத்துக்குள்ள வைக்கும்போது கிடைச்ச மகிழ்ச்சி நீங்கள் பார்வர்டு மெசேஜ் அனுப்பும்போது போது நகரத்தில் அது கிடைக்கிறா சார் அதை தான் சார் ஐயா எல்லாமே மாறி போச்சு ஐயா இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு இந்த இன்னைக்கு பொங்கல் திருவிழா அந்த கிராமத்தில் போய் பாருங்களேன் வீட்டு வாசலை சார் சாணி தொழிச்சு அழகான மாக்கோலம் போட்டிருக்கோம் அங்க மகிழ்ச்சி இருக்கா இல்ல இதே பொங்கல் அன்னைக்கு நம்ம அன்னபாதியாக்கா வீட்டுல போய் பாருங்களேன் காலம் காத்தால பத்து மணிக்கு பல்லு தேய்க்காம அலங்கோலமா நின்றுட்டு இருக்கோம் மாக்கோளத்தில் மகிழ்ச்சியா அலங்கோலத்தில் மகிழ்ச்சி அதுவும் சார் இந்த பொங்கல் அன்னைக்கு பாருங்க அந்த பொங்கலை வந்து அந்த மூணு மூணு செங்கல் மும்மூணு ஒன்போது செங்கல் எடுத்து பொங்கல் விடுவாங்க சார் அதுவும் எங்க வீட்டிலலாம் சார் திருட்டு செங்கலில் தான் பொங்கல் விடுவோம் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க எங்க வீட்டில் ஆளை பார்த்தாலும் அப்படித்தான் தெரியுது இல்லை ஐயா அந்த செங்கலை திருடுறதுக்கு நான் படுற பாட்டு இருக்க எங்கள் ஏரியாவில் எங்கேயாவது வீடு கட்டுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இருக்கும் எங்கேயாவது வீடு கட்டுனா நைட்டு போனால் யாருக்கு தெரியாது நைட்டோட நைட்டா ஒரு பைல மு மூணு செங்கல் ஒம்பது செங்கல் எடுத்து காலங்காத்தால கழுவி அதில் கோலம் போட்டு ஒரு அழகான பானையை வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு மூணு கோடு போட்டு மஞ்ச கொலையை கெட்டி அந்த பொங்கல் பொங்கும் போது அந்த குடும்ப தலைவி என்ன தெரியுமா நினைப்பா பொங்குவது பொங்கல் மட்டுமல்ல என் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் அன்பு பொங்க வேண்டும் சந்தோஷம் பொங்க வேண்டும் என்று சொல்லி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லக்கூடிய இடத்துல மகிழ்ச்சி தம்பி நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க ஏன்னா ஏன்னா போன வாரம் ஒரு வீடு கட்டி வச்சார் அது எது தெரியுமா இத்தனை வருஷமா எடுத்து வந்த செங்கல் மூணு 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 செங்கலா சேர்த்து அவங்க தாத்தா காலத்துல செங்கலை சேர்த்து வீடு கட்டிருக்கார் இல்லையா அதில் அதுல குழவச்சத்தம் போடுனா ஊழியக்காரு குழவ சத்தம் போடுவாங்க ஒரு சத்தம் கேட்குது ஏற்கனவே வந்து குழவச்சத்து ஒரு அம்மா கீழே விழுந்து கிடக்கு இது மறுபடியும் ரீட்டு ஐயா குக்கர்ல பொங்கல் வைக்கிறாங்கயா குக்கர் பொங்கல் அது பொங்கல் அதுக்கு பேர் பொங்கல் ஐயா வாயில வைக்க முடியுமா அது விசில போட்டு எத்தனை விசில் பார்த்து ஆகவே நடுவர் இறுதியாக சொல்றேன் கிராமத்து வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தது மகிழ்ச்சி இருந்தது ரொம்ப ஹாப்பியா குடும்பமா சேர்ந்து கொண்டாடக்கூடிய பொங்கல் இருந்துச்சு கடைசியா நான் பஸ்ல வரும்போதுமா நான் கடைசியா பஸ்ல வந்துட்டு போன பொங்கலுக்கு போகிறேன் பஸ்ல அவ்வளவு கூட்டம் அப்போ ஒருத்தர் மட்டும் அந்த இன்ஜின்ல டிரைவர் பக்கத்தில் உட்காந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா இவ்வளவு கூட்டத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி போனா இல்லை இல்லப்பா நாளைக்கு பொங்கல் நாங்கள் கிராமத்தில் போய் கொண்டாடணும் ஓகே என்னால் கழிச்சு போகலாம் இல்லை இல்லை இந்த பொங்கலை என் அம்மாவோடும் என்னுடைய பாட்டியோடும் என்னுடைய குடும்பத்தோடும் கொண்டாடினால் மட்டும்தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கும் சொல்லி நகரத்தில் என்ன வேலை பார்த்தாலும் பொங்கலை கொண்டாடுவதற்காக கிராமத்திற்கு சென்றாடு கொண்டாடுகின்ற பொங்கலில் மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்கிறது ஆகவே நீங்க என்ன வேலை வேணா பாருங்க ஆனா பொங்கலை கிராமத்தில் கொண்டாடுங்கள் அதுவும் உங்கள் குடும்பத்தோடு கொண்டாடுங்க ஐயா ஜல்லிக்கட்டுன்னு கட்டுன்னு ஒன்னு இருக்கு தெரியும்ல இருக்கு காலை அடக்க கூடிய வீரம் கிராமத்துல இருக்கு உங்களால காலையில வரக்கூடியத அடக்க முடியல நீங்க எப்படி மகிழ்ச்சியா இருப்பீங்க ஆனா எங்க தாத்தா எல்லாம் ஏன்னா அலங்கானூர் பக்கம் தான் ஊர் வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு போவார் பாக்குறதுக்கு ஆகவே மகிழ்ச்சியான விஷயம் கிராமத்தில் மட்டும்தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பேசிக்கிறதுக்கு நான் தண்ணியை குடிக்கிறது அந்த பிள்ளை எங்கள் பட்டிமன்றத்தில் நிறையா குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப அழகு நீங்களாம் ரொம்ப இயல்பாக அப்படி வெள்ளந்தியா வெகுளியா நான் பெரம்பலூர் பக்கம் வந்து ரொம்ப குறைவு ஏன்னா நான் மதுரை நாளில் தூரம் ரொம்ப அதிகமாக வந்ததில்லை வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை வந்திருக்கிறேன் ஆனால் இப்படி ரசிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் இன்னும் நிறையாவே வந்திருப்பேன் இப்பொழுது நிறைவாக தமிழர் திருநாளை தரமாக நயமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஏன் கிராமத்திலாம் கொண்டாடணுமா அதை விட நாங்கள் அதிகமாக தான் கொண்டாடுறோம் நர்மதாவுக்கு ஒரு பெரிய கரவசம் கொடுங்க தெல்லுத்தமிழ் தம்மாங்கு பாடிடுதே தம்மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தெல்லுத்தமிழாகிய சந்தமி வணங்கி அருமையா இருக்கக்கூடிய எங்களுடைய பெரம்பலூர் மக்களுக்கு ஒரு அன்பான வணக்கத்தை சொல்லி அடுவர் அவர்களே முதல் முறையா என் ஊருக்கு பக்கத்துல வந்து என்ன பேச கூப்பிட்டு இருந்திருக்கீங்க எங்க மக்களுடைய அன்பே தனிங்க அன்பான மக்கள் அறிவான மக்கள் அவங்க முன்னாடி வந்து வண்டி வண்டியா பொய்ய கொட்டிட்டு போயிருக்கீங்களே இதெல்லாம் நியாயமா இருக்கா வந்து பாருங்க நாங்கள்லாம் யாரு கிராமத்து மக்கள் நாங்கள்லாம் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் போட்டிருக்க ட்ரெஸ் பாத்தீங்களா ரெண்டு கொழாயம் மாட்டிட்டு வந்து உட்காந்துருக்கேன் குடு உடுப்பக்காரங்க மாதிரி ஏயா இது தெரியாம விடிய விடிய பேசிக்கிறீங்க உட்லன் சூ அதிலும் பாருங்க சூ போட்டிங்க சந்தோஷம் சரி கிராமத்துக்கு பேசுறீங்க அவங்க சொன்ன மாதிரி மாத்தி சூ கூட போட்டுவாங்க ரெண்டு ஒரே நம்பர் போடணும்ல ஒன்னு ஏழு ஒன்று ஒன்பது நம்பர் இதுக்கே துப்பு இல்லையே என்னத்த பேச போறீங்க பரவாயில்லமா உங்க அண்ணி கொஞ்சம் அறிவாளியா தெரியுங்க நாங்க பாருங்க நகரம்னு பேச வந்தா கூட கலாச்சாரத்தை மறக்காம அழகான பட்டாடை உடுத்தி உட்கார்ந்துருக்கமா இல்லையா பத்தியா ரெண்டாவது செருப்படி நடுவர் அவர்களே வந்து ரெண்டு பேரும் சொல்லிட்டு போன விஷயம் என்னன்னா ஜல்லிக்கட்டு 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 நாங்களாம் மாடு அடக்குறோம் நாங்களாம் மாடு அடக்கிறோம் நீங்கள் ஒரு கண்ணு குட்டியை வாச்சு அடக்குறீங்களான்னு கேட்டீங்க நகரத்துக்காரங்கள பார்த்து சந்தோஷத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி தான் மிகப்பெரிய சந்தோஷம் நீங்கள் ஜல்லிக்கட்டை கொண்டாடணுன்றதுக்காக மெரினாவில் கூடின இளைஞர்கள் யாரு எங்கள் நகரத்துக்காரருங்க வந்து பேசிட்டு போறாங்க நடுவர் அவர்களே பண்டிகைனா என்ன பண்டிகைனா என்ன நடுவர் என்ன பண்டிகை என்பது நிறைய பலகாரங்களை செஞ்சு பிறருக்கு கொடுப்பது தான் பண்டிகை நாளே பலகாரம் இருக்கணும் இந்த கிராமத்துக்காரங்க பண்டிகைகள் அன்னைக்கு பலகாரத்தை செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறாங்களா கிடையாது ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு இவருக்கு வாய்க்கால் தகராறு பரம்பரை பகன்வாங்க என்னடா பகை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா குண்டா சைஸ் இடத்துக்கு அண்டா சைஸ்ல சண்டை போட்டு அடிதடி வரைக்கும் போயிருக்கும் அதனால நாங்க அண்ணன் தண்ணி புலங்கிக்கிறது இல்லைன்னு வாங்க ஆனா நாங்க அப்படி கிடையாதுங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா கூட ஏன் வீட்டு பலகாரம் உனக்கு ஓ வீட்டு பலகாரம் எனக்குன்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட்டுகளுக்குள்ள கூட குருவி கூடு மாதிரி இருந்தாலும் சிட்டுக்குருவி மாதிரி பறந்து பறந்து சாலியா இருக்குமா இல்லையா அதான் பழி வாங்கும் திட்டம் நீ மட்டும் செஞ்சு எனக்கு சாப்பிட சொல்ல நாங்க எப்படி கிடந்த காய்ச்சல் வந்து இந்த ஏன் மண்டத்து நீ சாப்பிடு பண்ட பண்டங்களை ஈகை பண்ணுவது கொடுப்பது பண்டங்களை ஈகை பண்ணுவதுதான் பண்டிகை இந்த கிராமத்துக்கு நோக்கி பண்டிகைகள்லாம் எதுக்கு போறாங்க தெரியுமா கிராமத்துக்கு பண்டிகை காலத்தில் போகிறதுக்கு காரணம் அங்கே மாமன் பொண்ணு அத்தை பொண்ணுன்னு அழகழகா கண்ணுக்கு குளிர்ச்சியாக திரிவாக அப்படி பார்த்துட்டு வரலான்றதுக்காகத்தான் போகிறாங்களே தவிர பண்டிகை கொண்டாடுறதுக்கெல்லாம் இவங்க கிராமத்துக்கு போகலைங்க ஆனால் நாங்கள் நகரத்தில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் தேடி போக தேவையில்லைங்க பக்கத்து வீட்டில் சேட்டு பொண்ணு இருக்கும் ஸ்வீட்டு கொண்டு வந்து கொடுக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி எங்களுக்கு ஜாதி மத பேதம் இல்லைன்னு ஒன்றா இருக்காமங்க இந்த கொண்டாட்டம் பார்த்தாதான் உங்களுக்கு இவங்க பண்டங்களை கொடுத்தா வாங்கிக்கிறாங்க பக்க நீங்கள் பண்டங்களை கொடுத்தா பக்கத்தில் வாங்குறதில்லை ஏன் ஏன்னா உங்கள் சமையல் அச்சுனா உங்களுக்கு தெரியும் சார் இங்கே சமைச்சா எப்படி தெரியுமா கிராமத்தில் அந்த நாட்டுக்கோழியும் அப்படியே கலைஞ்சி இருந்து தளப்பா கழட்டிட்டு அந்த வேப்ப வேப்பமரத்துல உட்காந்து மண்களைத்தில் அப்படி கலக்கி கூல அப்படி குடிச்சிட்டு அங்கேயே வெங்காயம் இருக்கும் தோட்டத்தில் பிடுங்கணும் வெங்காயம்னா வீட்டுக்கார தோட்டத்தில் பிடுங்கணும் அதில் ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து கடிச்சி குடிக்கும்போது அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தான் இங்கே சமையலை சாப்பிட்டா என்ன நடக்கும் தெரியுமா இவங்க சமையலை சாப்பிட்டு ஒருத்தர் சொல்கிறது உங்கள் சமையலை சாப்பிட்டு என்ன சொல்ல தெரியுமா அப்படிலாம் சொல்லாதீங்க இதுதான் பட்டிமன்றத்தோட தீர்ப்பு எல்லாம் போங்க எங்களுடைய சமையலை குறை சொல்லாதீங்க பண்டிகை காலத்தில் போன பொங்கலுக்கு எங்கள் வீட்டுக்கு நானும் கிராமத்து பொண்ணு தான் எங்கள் மாமா ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தார் வீட்டுக்கு வந்திருக்கிற மனுஷனை வாங்கன்னு கேட்குறது எனக்காக மரியாதை நம்ம நகரத்துலேயே இருந்தால் கூட வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா மாமா சாப்பிட்டிங்களா மாமான்னு கேட்டேன் மனுஷன் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு வீட்டில் இருக்கவன் சோ மொத்த பேரும் சுற்றி உட்காந்து என்னை பாகிஸ்தான் அளவுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஏன் திட்டுறேனாவது சொல்லிட்டு திட்டுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டால் வீட்டுக்கு வந்த மாமனை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லாமல் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுனால கோச்சுட்டு போயிட்டாரா இனிமேல் மாமங்காரங்கள்ட்ட பேசுறது எப்படின்னு ஒரு டிக்ஷனரி ஒன்று போடுங்க அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுறோம் இலை போடல கறியா போடாமல் எலும்பு துண்டா போட்டு வெட்டு குத்து அப்படின்னு சண்டை தான் பண்டிகைகளில் கிராமத்துக்காரங்க பண்றாங்க எனக்கு பண்டிகை நான் சுத்தி இருக்கிற ஏழை மக்களுக்கும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறதாங்க எங்களுடைய நகரத்துக்காரங்க நடுவர் அவர்களே கிராமத்து சும்மா வார்த்தைக்கு வார்த்தை நாங்க தான் நாங்க தான் நான் ஜப்பான் போயிருந்தப்ப சார் சில ஆசை ஒரு ஆள் பார்க்குறேன் ஜப்பானுக்கா அப்போ நினைக்காங்க அஞ்சு பாஸ்போர்ட் வச்சுருக்கேன் எல்லா நாடும் போயிருக்கேன் ஜப்பான் போயிருந்தப்போ ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தேன் நான் ட்ரெயினில் போகும்போது அவரை இடிச்சிட்டேன் சார் அந்த நாட்டுக்காரர் அவர் சாரி சாரி யாரை பார்த்தாலும் சிரிக்கிறாங்க சார் முன்னப்பின தெரியாது அதை பார்த்தேன்னு ஹலோ யூ நான் எங்கே திருமூலம் பக்கத்தில் அரசவெட்டி இருபத்தாயிரம் கிலோமீட்டர் உள்ள அங்கே என்னை பார்த்துட்டு யாருன்னு தெரியவேன் ஹலோ யூ நைஸ் நைஸ் அதே பழக்கத்தை வந்து நான் இங்கே அவன் இடிச்சு நான் இடிச்சு அவன் சாரி சொல்கிறான் சிரிச்ச மூத்தர் ஹவாரி அடிச்சேன் அதே மாதிரி நான் நாங்கள் வந்து வாக்கியம் போகிறப்ப ஹலோ ஹவாரி பண கொழுப்பு இவனுக்கெல்லாம் பண கொழுப்பு வெளிநாடு போயிட்டு வந்திருக்கானா அவ்வாறு அதான் பழக்கம் அதான்டா பழக்கம் திமிரு ரொம்ப ஒரு அவ்வாறு தான் என் சொல்லி அப்போ கிராமத்தில் அந்த ஒரு மூட நம்பிக்கை இருக்கு சிரிச்சதுக்கு சிரிக்கு நீ சிரிக்கிற சந்தோஷம் நல்லா சம்பாதிக்கிறேன் சிரிக்கிற நாங்க சிரிக்க முடியும் சிரிச்சு அவன் வெளிநாட்டில் சிரிச்சா சார் ஹலோ ம் கடவுள் இருக்காரு பாப்பார் அவரும் கண்ணை துறப்பார் ஹே சார் ரெண்டு வார்த்தை சிரிச்சு அவருக்கு நான் கண்ணை துறக்கணும் நடுவர் அவர்களே இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய பண்டிகைகள் எப்படி தெரியும் எப்படி இருக்கு தெரியுமா கிராமத்து பெண்களுக்கு பண்டிகை அப்படின்றது சமையல் கட்டோடு முடிஞ்சிருச்சு கிராமத்து ஆண்களுக்கு சரக்கு போட்டு சலம்பல் பண்ணுறதோடு முடிஞ்சிருச்சு ஆனால் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது நீ கோலம் போட்டினா நான் உனக்கு காஃபி போட்டு வேண்டாம் செல்லாம் அப்படின்னு சொல்லி அந்நோன்யமாக இருக்கிறது தாங்க எங்களுடைய நகரத்து பண்டிகைகள் அப்படிப்பட்ட பண்டிகைகள் தான் சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த பொங்கலில் காணும் பொங்கல்னு ஒன்று வரும் தெரியுமா இந்த காணும் பொங்கலுக்கு கட்டுச்சோரைலாம் கட்டிக்கிட்டு எங்கேயாவது போறது வழக்கம் அப்படி நாங்கள் நகரத்தில் இருக்கிறவங்கலாம் கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு கடற்கரை ஓரமாக ஆளுக்கு ஒரு உண்டையை சாப்பிட்டு கடற்கரையில் காலை நினச்சிட்டு வருவோம் சந்தோஷமா இருக்கும் ஆனால் கிராமத்தில் இருக்கிற நீங்க கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல கம்மாய பக்கம் ஒதுங்க முடியுமா உடலை பிடுங்கி வெளியில எரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குன்னா இது எப்படி நீங்க சந்தோஷம்னு சொல்லுவீங்க வந்து சொன்னாங்க பொங்கல் 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 பண்டிகைகள் எல்லாமே கிராமத்தில் தான் சிறப்பாக இருக்கும் என்ன சிறப்பாக இருக்கும் அங்காளி பங்காளி சொந்தக்கார ரத்த சொந்தம் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு குண்டாவில் பொங்கல் வச்சு ஆளுக்கு ஒரு தொண்டையில் திங்கிறதுல இல்லைங்க சந்தோஷம் நகரத்துக்கு வந்து பாருங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் சேர்ந்து கொண்டாடுகிற சமத்துவ பொங்கல் நகரத்தில் தானேங்க இருக்குது இத்தனை ஆனந்தங்களையும் விட்டுட்டு எப்படிங்க வந்து நகரத்தில் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவீங்க நடுவரவர்களே வேட்டியை பற்றி நிறையா பேசினாங்க வேட்டியை அழகான பஞ்சு வாங்கி அதை நல்ல நூலாக திருச்சி அதை வேட்டியாக்கி கொடுக்கக்கூடிய கிராமத்து மக்கள் பண்டிகை என்ன தெரியுமா பண்ணுறாங்க கடையில் போய் நின்றுக்கிட்டு த ரசக்கலின்னு ஒன்று இருக்கும் பாரு அதை எடுத்து போடுங்க இந்த மசக்களின்னு ஒன்று இருக்கும் பாருங்க இந்த கொசு கொச்சை கைத்தை கட்டின மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் பாருங்க அதை கொடுங்கன்னு வாங்கி போடுறவங்க தான் கிராமத்து மக்கள் ஆனால் பண்டிகை நம்மளுடைய பாரம்பரியத்தையும் மறக்காமல் இங்கே இருக்கிற எத்தனையோ பெண்கள் மாதிரி அழகான வேட்டி சட்டையும் அழகான பட்டுப்புடவையும் கட்டிட்டு வரக்கூடியது தான் எங்களுடைய நகரத்து மக்கள்னு சொன்ன பாரம்பரியத்தை பாரம்பரிய பின்பற்ற நடுவர்களே கிராமத்தில் இருக்கக்கூடிய பண்டிகைகள் எல்லாம் சாமியில் கூட ஜாதியை பார்க்கும் ஆனால் நகரத்தில் இருக்கக்கூடிய பண்டிகைகள் எல்லாம் ஜாதி மதத்தை மறந்து மனிதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறதுனா அதுதான் மக்களுக்கு சந்தோஷம் நடுவர்களே ஆகையால் நகரத்தில் இருக்கக்கூடிய தமிழர் திருநாளாக இருக்கட்டும் பண்டிகைகளாக இருக்கட்டும் எல்லாமே நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொண்டாடுவது தான் இன்னைக்கு நிறைய மகிழ்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் சமத்துவ பொங்கல் நான் கொண்டாடணும் இதை விட என்ன வேணும் ஏன்னா நான் இப்போ சிங்கப்பூர் போயிருந்தப்ப பார்த்தேன் உலகத்திலே பாதுகாப்பான நாடு எது அப்படின்னும்போது முதலில் முதலிடத்தில் பிடிப்பது சிங்கப்பூர் நாங்கள் கிராமத்தில் இருக்கோம் கிராமத்துக்குள்ளே பார்த்தாப்ப சிங்கப்பூரில் ரெண்டு மணி கூட மிட் நைட்டில் ஒரு பொண்ணு அவ்வளோ செயின் நகை தங்க நகையில் போட்டுக்கிட்டு தனியாக நடந்து போகலாம் சிங்கப்பூரில் அதுக்காக எல்லாமே எங்கள் ஊரில் தான் இருக்குன்னு சொல்லாங்க நகரத்திலே மேலை நாடுகளே அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைவு செஞ்சுருக்காங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறேன்னா அது கிடையாதுங்க விழா என்ன தமிழர் திருநாளே சிறப்பாக எல்லாத்துக்கும் சும்மா வைக்கலங்க ஏன் ஆடி மாதம் ஏன் ஜோடி சேரக்கூடாதுன்னா கிராமத்துலாம் தெரியும் ஏன்னா ஆடி மாதம் புதுமண தம்பதிகள் சோடி சேர்ந்தால் சித்திரை மாதம் குழந்த பிறக்கும் குழந்த வெக்க இன்னைக்கு மாதிரி ஏசி ஃபேன் அன்னைக்கு கிடையாது குழந்தைகள் துடியா துடிச்சிரும் ரொம்ப சிரமப்பட்டுரும் அதனால தான் ஆடி மாதம் சோடி சேரக்கூடாது பாவம் அவங்கள கோப்படுறது இந்த கிளவும் கிளவி உயிரை வாங்குதுங்க அது கிடையாது எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு அம்மா ஒரு செருப்புத்துக்கு இங்கிட்டு போட்டுருச்சு இன்னொரு செருப்புத்துக்கு காம்பவுண்டுக்கு அங்கிட்டு போட்டுருச்சு என்னம்மா பண்ணுறேன் ஆடி மாதம் சோடி சேரக்கூடாது சார் அந்த செருப்படுத்த ஏன் அடிச்சுக்கிட்டே நீ மேல நம்ம ரெண்டும் சேரக்கூடாது நீ மூளை கிளம்பு அப்படி உங்களுக்கு உலக அறிவு அதிகம் கிராமத்தில் உள்ளூர் அறிவு அதிகம் ஆமாம் ஏன் சொல்கிறேன்னா அந்த அம்மா பார்த்துச்சு தட்டான் இவங்க பாக்குறா தட்டாட்டி அவன் பார்க்குறான் நான் எதுதான் அந்த பட்டி வந்து நான் இவ்வளவு ஏங்குறேன் வெளியூர் பாய் தட்டி விடுவான் அப்படின்னு தட்டி விடுறான் இறக்கப்பட்டா தட்டுறாங்கல்ல அதான் எங்களுக்கு வேணும் சார் ஏன் சொல்கிறேன் நான் நகரத்தை குறை சொல்கிறக்கா சொல்ல நீங்கள் சொன்னீங்க நாங்கள் தான் கடன் கொடுக்குறேன்னு சொல்லி தானியம் போட்டேன் நட்டம் கரும்பு போட்டேன் நட்டம் நெல் போட்டேன் நட்டம் நீங்கள் பிளாட் போட்டேன் நல்ல லாபம் நெல் எங்கேருந்து வருது கிராமத்தில் நம்ம உணவு எங்கேருந்து வருது சார் கிராமத்தில் ஆண்ட்ரோட் சொல் பெரியவங்க சொல் அவ்வளோ மந்திரமாக இருக்குது இங்கே ஆண்ட்ராய்டு செல் சார் இங்கே குக்கர் விசில் அடிக்குது சார் பொங்கல் அன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே குக்கர் விசில் அடிக்குது குக்கரில் பொங்கல் வைக்கிறது பொங்கல் பொங்கி அஞ்சரை மணிக்கு சூரியன் உதிக்கிறப்ப தரையில் விழுகணும் இரண்டருவி சிவராசி ஊர்வன மூன்றருவி சிவராசி நடப்பன அது கூட பசியாரிட்டு போட்டும் நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகள் ஆறு அருவி மட்டும் இல்லை இரண்டருவி மூன்றுருவி ஊர்வனை நடப்பனை விட பசியார்ட்டு போன்றக்கா தான் பொங்கல் பொங்குறப்போ குழவ சத்தம் போடுறது பார்த்திங்களா அதே போல் கூட்டு வாங்க பாருங்கள் இந்தா உனக்கு ஒன்று அண்ணனுக்கு ஒன்று அது நீ சாப்பிடு தம்பிக்குள்ளே எதுக்கு நீ பெரிய நாய் வளர்ந்த படி இத்தனை பேர் சாப்பாடு நீ சாப்பிட்ருக்க அத்தனை பேர் நீ தாண்டா படித்து காப்பாற்றணும் கைதிட்டு கண்டினியூ வாங்குவேன் அறுபத்தஞ்சு பாயிண்ட்டு இருந்தாலும் அவ்வளோ சொல்ல போகிறது அங்கே அறுபத்தஞ்சா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா ரெண்டு ஆ அப்படி சொல்லி முடி ஆ சுருக்கமாக சொல்ல போன சார் நகரத்தில் விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன் என் மண் என் மகள் லண்டன் போய் விசுவல் கம்யூனிகேஷன் படித்தவர் காலை உணவை கன்னியாகுமரியிலையும் மதிய உணவை மலேசியாவிலையும் இரவு உணவு இங்கிலாந்திலும் சாப்பிட்ற அளவுக்கு உங்கள் விஞ்ஞானம் பெரிய இருக்குது ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி பேசணும்னு உங்கள் விஞ்ஞானம் தரவில்லை அதனால் கிராமத்தில் ஒருத்தன் முருங்கை மரத்துலேருந்து விழுந்துட்டா முந்நூறு பேர் ஓடுவான் தூக்கு என்னாச்சு வண்டியா வண்டியை கட்டு வண்டியை கட்டு ஆனால் இங்கே டவுனில் ஒருத்தன் டூலேருந்து விழுந்திருக்கான் இறங்காமலே கேட்குறேன் என்னாச்சு ஒரு ஆள் செத்துட்டாருங்க ஒரு ஆள் தானாக்கா போங்கப்பா அங்கிட்டு நேரத்தில் இருபத்தஞ்சு ஒரு ஸ்பாட்லையே அப்போ வண்டி எடுத்துக்க போறாயா வண்டி விட்டு இறங்க மாட்டேங்கிறா சார் இங்கே கீழே விழுந்துட்டா போன் அடிக்கிறேன் நூற்றி எட்டுக்கு அங்கே ஆனால் பரவாயில்ல நகரத்தில் விழுந்துட்டேன் ஒன்னு ஒருத்தன் போன் எடுத்தேன் போன் அடிக்க போறான்னு பார்த்தா செல்ஃபி இறந்தவருடன் ஒரு நாள் கிராமத்தில் ஒருவருக்கு ஒன்றென்றால் தமிழ் இன்னும் உயிரோடு இருப்பது கிராமத்தில் தான் ஒருவருக்கு ஒன்று ஒன்றென்றால் உயிரவே கொடுப்பவர்கள் துடிப்பவர்கள் இங்கே நடிப்பவர்கள் துடிப்பது வேறு நடிப்பது வேறு என்று சொல்லி தமிழுடைய அந்த திருநாளை சரியாக முறையாக நீங்கள் கொண்டாடாட்டியும் பரவாயில்ல கொண்டாடுறால உற்சாகப்படுத்துங்க அவர் சொன்னார் பார்த்தீங்களா முந்நூற்றி அறுபத்தி நாள் சென்னையில் இருக்கீங்க முந்நூற்றி அறுபத்தி நாள் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க வேலைக்கு போயிருக்கீங்க ஆனால் அந்த பொங்கல் அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா ஊரும் நகரம்பூரா எம்டி ஆகும் பார்த்தீங்களா கிராமத்துக்கு வந்துடுவான் அங்கே வந்து கரும்பு சாப்பிடணும் சார் ரொம்ப இல்லை கரும்புக்கு எறும்புக்கு என்ன வித்தியாசம்ன்றீங்க கரும்பை நம்ம கடிப்போம் எறும்பு நம்மளை கடிக்கும் நடக்குது நடக்குது சார் பொங்கல் அன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால இவ்வளோ ஒரு கரும்பு எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கார சத்து சத்துன்னு அடிச்சிருக்கான் ஊரில் விளையவிட என்ன செய்யணும் விளையாடு அப்போ ஒழுகிற சாரை பிடிச்சிருக்கான் இன்னும் கொஞ்சம் அடிமா அப்படி ஏம்மா வீட்டுக்கார கரும்பு வச்சு அடிக்கிற அப்படின்னா அடிக்கரும்பு டேஸ்ட்டாக இருக்கும் தம்பி தான் பார்த்துருக்கேன் மொழியை ஆனால் அதில் இருந்தால் கூட அதில் ஒரு கலகலப்பு கிண்டல் கேலி நான்லாம் நிறைவடைந்த பின்னாடி என் வாழ்நாளில் இருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன் என் வீட்டில் ஃபேன் காத்தாடி இல்லாமலே காலேஜ் வரைக்கும் படித்தேன் ஆரோக்கியமாக இருந்தேன் இன்னைக்கு ஏசியில் ஒரு பாயிண்ட்டு குறஞ்சா எனக்கு தூக்கம் வர மாட்டேன் சுகர் வந்துடுச்சு அப்போ நான் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ நிறையா கைத்தட்டுகள் சிரிப்பு சத்தம் உருவாக கிடைக்கும் போல மகிழ்ச்சி இல்லை நான் கிராமத்தில் தண்ணியில் நீந்தி குளிக்கும்போது நான் அடைந்த மகிழ்ச்சி இப்போ நான் கப்பில் வாலில் அள்ளி குளிக்கும்போது எனக்கு கிடைக்கவில்லை அதனால் தமிழர் பண்பாடு மட்டுமல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி எல்லாம் நிரம்ப இருப்பது நகரத்தை விட கிராமத்திலே கிராமத்திலே என்று சொல்லி வசந்த டிவி நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி பெரம்பலூர் மக்களை வணங்கி உங்கள் அன்போடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்